போல மனிதர்கள் அல்ல, தாபியன்கள், கைருல் குருன்ல வாழ்ந்த முன்னோர்கள், சலபு சாலிஹீன்கள் செய்த விஷயங்கள். ஹசனுல் பசரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு தேவை ஏற்பட்டது, அவங்களுக்கு பெரிய தேவை ஏற்பட்ட பொழுது ஹசனுல் பசரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் ஒரு மனிதர்கிட்ட அனுப்புனாங்க, பேத்து இவர்கிட்ட பேத்து அந்த தேவையை கேளுங்கண்டு. அந்த மனிதர் சொன்னார், நீங்க போங்க சாபித்தல் புனானி ரஹிமுல்லாஹ் அவரிடத்துல போங்கண்டு. அப்ப அவர் சொன்னார், சாபித்தல் புனானி ரஹிமுல்லாஹ் பள்ளியில ஏத்திக்காப் இருந்தார், பள்ளியில மஸ்ஜித்ல ஏத்திக்காப் இருந்தார். அப்ப சாபித்தல் புனானி ரஹிமுல்லாஹ் அவர்கிட்ட அந்த மனிதர்கள் வந்து சொன்னாங்க, இப்படித்தான் சயிதுல் முசைப் இப்படி ஹசன் பஸ்ர் ரஹிமுல்லாஹ் இப்படி சொல்றாரு, உங்களை கூட்டிட்டு இந்த தேவையை போய் நிவர்த்தி செய்யும்படி சொல்றாங்க, நீங்க வாங்கன்னு சொன்ன பொழுது இந்த நேரத்திலே சாபித்தல் புனானி ரஹிமுல்லாஹ் சொல்கிறார், நான் பள்ளியில ஏத்தி காஃபி வைக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த போன மக்கள் திரும்ப ஹசன் பஸ்ர் ரஹிமுல்லாஹ் இடத்துல வராங்க. வந்த உடனே ஹசன் பஸ்ர் ரஹிமுல்லாஹ் சொன்னாங்க, யா அமஷ், கூப்பிட்டு விழிச்சு சொன்னாங்க, அன்ன மஷீக ஃபி ஹாஜத்தி அகீல் முஸ்லிம் கைருல்லக்க மின் ஹஜ்ஜத்தின் பாத ஹஜ்ஜா, ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய தேவையை நீ நிறைவேற்றி வைக்க செல்வது என்பது ஹஜ்ஜை விட சிறந்தது, ஒரு ஃபர்லான ஹஜ்ஜுக்கு பிறகு நீ செய்யற ஹஜ்ஜை விட சிறந்தது என்று சொல்லி அட்வைஸ் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, புத்திமதி சொல்கிறார்கள். தாபித்தல் புனானி அவர் ஏத்திக்காப் இருந்ததை விட்டுட்டு அவர்களோடு போய் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். இந்த செய்தியை இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமுல்லாஹ் அவர்கள் ஜாமியுல் உலூமுல் ஹிக்கம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள்.